Hi viewers, welcome to Crystal Future Academy. நம்முடைய இன்றைய வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12 ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் வேதியியல் பாட பகுதியில் இருக்கிற அலகு 12 மற்றும் 13 னுடைய புக் பேக் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதற்கு முந்தைய வீடியோக்கெல்லாம் அலகு 1 முதல் 11 வரையான புக் பேக் क्वेश्चंस போட்டுறோம். அத பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. சரி, வாங்க பார்க்கலாம். அலகு 12 கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள். முதல் கேள்வி: கீழ்காணும் வினையில் விளைபொருள் A இன் சரியான அமைப்பு எது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ அதனுடைய சரியான அமைப்பு H2O P பிளேடியம் கார்பன். இந்த முன்னிலையில நமக்கு வினை புரியும் போது அந்த பென்சீன் வந்து டபுள் பாண்டிங் ஆக்சிஜனோட கனெக்ட் ஆயிருக்கீங்களா, அது என்னவா மாறும் அப்படினா பென்சைல் வித்தவுட் ஃப்ரீ எலக்ட்ரான். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். அசிட்டோனிலிருந்து சயனோஹைட்ரைன் உருவாகும் வினை பின்வருவனவற்றுள் எதற்கு சான்றாக உள்ளது அப்படினா கருக்கவர் சேர்ப்பு வினை. பின்வரும் ஒரு வினை காரணியுடன் அசிட்டோன் கருக்கவர் சேர்ப்பு வினையில் ஈடுபட்டு அதன் பின்னர் நீர் நீக்கம் அடைகிறது, அதன் வினை காரணி எது அப்படினா அமில கரைசலில் உள்ள ஹைட்ரஜன். பின்வரும் வினையில் HC ட்ரிபிள் பாண்ட் CH ஆனது H2SO4 மற்றும் HGSO4 முன்னிலையில் வினைபுரிந்து X என்ற விளைபொருளை தருகிறது. X ஆனது டேஷ் சோதனையை தராது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எந்த சோதனை அப்படினா விக்டர் மேயர் சோதனை. CH2 டபுள் பாண்ட் CH2 எதன் முன்னிலையில் வினைபுரிந்து X ஐ தருகிறதுன்னு பாருங்க, O3 ஜிங்க் மற்றும் H2O முன்னிலையில் வினைபுரிந்து தருகிறது. இந்த X வந்து again NH3 முன்னிலையில் Y என்ற சேர்மத்தை தருகிறது. Y என்பது ஹெக்ஸாமெத்திலீன் டெட்ராஅமீன். பின்வரும் வினை வரிசையில் விளைபொருள் இசர்டை கண்டறிக அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனாயிக் அமிலம் வந்து முதலில் PCl5 முன்னிலையில் X ஐயும் C6H5 முன்னிலையில் Y ஐயும் Y வந்து again H3O+CH3MgBr முன்னிலையில் இசர்டை தருகிறது. அந்த இசர்ட் தான் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அந்த இசர்ட் விளைபொருள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா CH3 of 2 COH C6H5 கூற்று 2,2 டைமெத்தில் புரோபனாயிக் அமிலம் HVZ வினையை தருவதில்லை. காரணம், 2,2 டைமெத்தில் புரோபனாயிக் அமிலம் ஆல்பா ஹைட்ரஜன் அணுவை கொண்டிருக்கவில்லை. கூற்று காரணம் இரண்டுமே சரி, மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். பின்வருவனவற்றுள் கொடுக்கப்பட்ட சேர்மங்களின் அமிலத்தன்மை அடிப்படையிலான சரியான வரிசை. சரிங்களா? ஆனா அதிக செறிவுடைய அமிலங்கள் வரிசையை கேட்டிருக்காங்க. எந்த வரிசையில போட்டிருக்காங்க எழுதணும் அப்படின்னா இறங்கு வரிசையில நம்ம எழுதணும். சரிங்களா? சோ சரியான விடை பாத்தீங்கன்னா FCH2COOH > CH3COOH > BRCH2COOH > CIH2COOH அப்படிங்கிறது சரியான விடை. பென்சாயிக் அமிலம் NH3 முன்னிலையில் A என்ற சேர்மத்தையும் A ஆனது NOBOR முன்னிலையில் B என்ற சேர்மத்தையும் B ஆனது NaNO2HCl முன்னிலையில் C என்ற சேர்மத்தையும் தருகிறது எனில் C என்பது பென்சீன் டயசோனியம் குளோரைடு. எத்தனாயிக் அமிலம் BBr2 முன்னிலையில் 2-bromo எத்தனாயிக் அமிலம் இந்த வினையானது டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்னா ஹெல் வோல்ஹார்ட் ஜெனிஸ்கி வினை. CH3Br ஆனது KCN முன்னிலையில் A என்ற சேர்மத்தையும் A ஆனது H3O+ முன்னிலையில் B என்ற சேர்மத்தையும் BCl5 ஆனது முன்னிலையில் B என்ற சேர்மமானது C என்ற விளைபொருளையும் தருகின்றது எனில் C என்பது அசிடைல் குளோரைடு. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று டாலன்ஸ் வினை காரணியை ஒடுக்குகின்றது அப்படின்னா ஃபார்மிக் அமிலம். ஸ்ட்ரக்சர் பாருங்க, அந்த புரோமைடு வந்து MgCO2 முன்னிலையில் A என்ற சேர்மத்தையும் H3O+ முன்னிலையில் B என்ற சேர்மத்தையும் தருகின்றது எனில் B என்பது என்ன அப்படின்னா ஆன்சர் B அப்படிங்கிறது சரியான விடை. 3 கார்பன் ஆட்டம் பாண்டி ஒரு சைடு மட்டும் COOH ஆட் ஆயிருக்கும். இந்த பியூர் 3 ஈனாயிக் அமிலத்துடைய ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க. அதனுடைய IUPAC பேர் தான் பியூர் 3 ஈனாயிக் அமிலம். 14வது கேள்விக்கான அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேங்களா? அந்த பியூர் 3 ஈனாயிக் அமிலத்துடைய ஸ்ட்ரக்சர் A அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பென்சீனுடன் C
டபுள் பாண்ட் OCH3 இணையும் பொழுது இணைந்திருக்கும் பொழுது N2H4 C2H5O இணையும் முன்னிலையில் உருவாகும் விளை பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை. HCN உடனான வினையில் பின்வரும் எந்த சேர்மத்தில் சீர்மையற்ற கார்பன் உருவாவதில்லை அப்படின்னா ஏ என்ற சேர்மம். கூற்று பி, N, டைமெத்தைல் அமினோ பென்சால்டிஹைட் பென்சாயின் குறுக்கு வினைக்கு உட்படுகிறது. காரணம், ஆல்டிஹைட் தொகுதியானது மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதி ஆகும். கூற்று காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று விகித கூறு சிதைவு வினைக்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னா கேனிசரோ வினை. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினைப்பட்டு ஆல்கஹாலையும் அமிலத்தையும் தருகின்றது? ஃபீனைல் மெத்தனால். அசிடால்டிஹைடு மற்றும் பென்சால்டிஹைடை வேறுபடுத்தறிய பயன்படுத்தப்படும் வினை காரணி பெர்லிங் கரைசல். ஃபீனைல் மெத்தனால் அடர் எண்ணெயகச்சுடன் வினைப்பட்டு எக்ஸ் மற்றும் ஒய் எனும் இரண்டு விளைபொருட்களை தருகிறது. சேர்மம் எக்ஸ் ஆனது உலோக சோடியத்துடன் வினைப்பட்டு ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது எனில் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை முறையே ஃபீனைல் மெத்தனால் மற்றும் சோடியம் பென்சோயேட். பின்வரும் வினைகளில் எதில் புதிய கார்பன் கார்பன் பிணைப்பு உருவாவது இல்லை அல்லது உருவாகவில்லை அப்படின்னா உல்ஃப் கிஷ்னர் வினை. ஏ என்னும் ஒரு ஆல்கீன் O3 மற்றும் ZnH2O உடன் வினைப்பட்டு புரோப்பனோன் மற்றும் எத்தனால் ஆகியவற்றை சம மோலார் அளவுகளில் உருவாக்குகிறது. ஆல்கீனுடன் HCl-ஐ சேர்க்கும் போது சேர்மம் B முதன்மையான விளைபொருளாக கிடைக்கிறது. விளைபொருள் B இன் அமைப்பு என்ன அப்படின்னா H3C CH2 CCH3 CH3 Cl அப்படிங்கிறது சரியான விடை. ஒப்பிடத்தக்க மூலக்கூறு நிறைகள் கொண்ட ஆல்டிஹைடுகள் கீட்டோன்கள் மற்றும் ஆல்கஹால்களை ஒப்பிடும்போது கார்பாக்சிலிக் அமிலங்கள் அதிக கொதிநிலையை பெற்றுள்ளன. இதற்கு காரணம் என்ன? மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹச் பிணைப்புகள் உருவாதல் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததாக அலகு 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த வினை காரணி நைட்ரோபென்சினை அனிலீனாக மாற்றுகிறது? SnHCl. பின்வரும் எந்த முறையில் அனிலீனை தயாரிக்க முடியாது? குளோரோபென்சினுடன் பொட்டாசியம் தாலிமைடை வினைப்படுத்திய பிறகு NaOH கரைசலுடன் நீரார் பகுப்பது. பின்வருவனவற்றுள் எது ஹாப்மேன் குரோமைடு வினைக்கு உட்படாது? CH3CONHCH3. கூற்று, KOH மற்றும் புரோமினுடன் அசிட்டமைடு பிணைப்பட்டு அசிட்டிக் அமிலத்தை கொடுக்கிறது. காரணம், அசிட்டமைடு நீரார் பகுத்தலில் புரோமின் வினையூக்கியாக செயல்படுகிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே தவறு. CH3CH2Br gives A KMNO4, H+ B gives C NH3 gives D எனில் D என்கின்ற விளைபொருள் என்ன அப்படின்னா மெத்தனமீன். பின்வரும் நைட்ரோ சேர்மங்களில் எது நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரியாது அப்படின்னா CH3 of 3 CNO2. அனிலீன் பிளஸ் பென்சோயல் குளோரைடு NaOH முன்னிலையில் வினைபுரிந்து C6H5 NHCO C6H5 தருகிறது. இந்த வினையானது ஸ்காட்டன் பௌமான் வினை. ஓரினிய அமீன்கள் ஆல்டிஹைடுடன் வினைபுரிந்து கொடுக்கும் விளைபொருள் என்ன? ஷிப் காரம். பின்வரும் வினைகளில் தவறானது எது அப்படின்னா ஆ அப்படிங்கிறது தவறான விடை. அனிலீலானது அசிட்டிக் அமில நீரிலுடன் வினைப்பட்டு கொடுக்கும் விளைபொருள் எது? அசிட்டினிலைடு. மெத்தில் தொகுதி பதிலீடு செய்யப்பட்ட அமீன்களின் நீர்க்கரைசலில் காரத்தன்மை வலிமை வரிசை எது அப்படின்னா 4வது விடை சரியானது. NCH3 of 2H > NCH3 of H2 > NCH3 of 3 > NH3. டயக்ராம் பாருங்க.
பென்சீன் வந்து பென்சீனுடன் அட்டாச் ஆயிருக்கு, NO2, என் டபுள் பாண்ட் NCl மற்றும் ப்ரோமைன் அட்டாச் ஆயிருக்கு. அது ஏ என்ற விளைபொருளுடன் வினைப்பட்டு பென்சீன் ப்ரோமைன் NO2-ஐ தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எதன் முன்னிலையில் விளைபெறுகிறது அந்த ஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. H3PO2 அண்ட் H2O. C6H5NO2 FeHCl முன்னிலையில் ஏ என்ற விளைபொருளையும், ஏ ஆனது NaNO3HCl முன்னிலையில் பி என்ற விளைபொருளையும், பி ஆனது H2O முன்னிலையில் சி யையும் தருகிறது எனில் சி என்பது C6H5OH. நைட்ரோபென்சீன் ஆனது அடர் HNO3/H2SO4 உடன் 80-100 டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து கொடுக்கும் விளைபொருள் எது அப்படின்னா 1.3 டைநைட்ரோபென்சீன். C5H13N என்ற மூலக்கூறு வாய்ப்பாருடைய சேர்மம் HNO3 உடன் பிணைப்பட்டு ஒளி சுழற்றும் தன்மையுடைய சேர்மத்தை கொடுக்கிறது எனில் அச்சேர்மம் டைஎத்தில் மெத்தில் அமீன். ஈரணிய நைட்ரோ ஆல்கேன்கள் நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிந்து கொடுப்பது நீல நிற கரைசல். பின்வரும் அமீன்களில் அசிட்டைலேற்றை வினைக்கு உட்படாதது எது அப்படின்னா ட்ரைஎத்தில் அமீன். பின்வருவனவற்றுள் எது அதிக காரத்தன்மை உடையது? 2.4 டைமெத்தில் அனிலின். பாண்டிங் பாருங்க, ON OO என்ற சேர்மம் SNHCl ஆல் ஒடுக்கம் அடைந்து கொடுக்கும் விளைபொருள் எத்தனால் டைஹைட்ராக்சிலமீன் ஹைட்ரோகுளோரைடு. CH3N CH3 C2 CH3 CH2 CH3 என்ற சேர்மத்தின் IUPAC பெயர் என்ன? N, டைமெத்தில் 3-மெத்தில் பென்டன் 3 அமீன். பென்சினோட C BBN கனெக்ட் ஆயிருக்கு, பிளஸ் ஒரு எண்டிங்கில் வந்து OCH3 கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் CH3MgBr உடன் வினைபுரிந்து H3O+ முன்னிலையில் P என்ற வினைப்பொருளை தருகிறது எனில் அந்த P என்ற விளைபொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் B அப்படிங்கிறது சரியான விடை. பென்சோயிக் அமிலத்தின் அமோனியம் உப்பை P2O5 உடன் நன்கு வெப்பப்படுத்தி கிடைக்கும் விளைபொருள் ஒடுக்கமடைய செய்து அதனை NaNO2HCl உடன் குறைந்த வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது இறுதியில் கிடைக்கும் விளைபொருள் என்ன அப்படின்னா பென்சைல் ஆல்கஹால். பின்வரும் வினை வரிசையில் எக்ஸை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. பென்சினுடன் NH2 மற்றும் Cl கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து CHCl3KOH முன்னிலையில் Y என்ற சேர்மத்தை தருகிறது. Y ஆனது HCl முன்னிலையில் 300 கெல்வின் வெப்பநிலையில் X+ மெத்தனாயிக் அமிலத்தை தருகிறது. அப்படி என்றால் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னா N2H பென்சீன் பாண்டிங் Cl. பின்வருவனவற்றுள் எது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை ஆகும் அப்படின்னா ஆ ஆப்ஷன் அப்படிங்கிறது சரியான விடை. இந்த வீடியோ மூலிமா நம்ம 12ஆம் வகுப்பு புதிய பாடத்தில் வேதியியல் பாடப்பகுதியில் இருக்கிற அலகு 12 மற்றும் 13 புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தோம். நம்முடைய அடுத்த வீடியோவில் நம்ம அலகு 14 மற்றும் 15 புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.